தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் வணக்கம் நான் சூர்யா சம்பத் இன்றைய தலைப்புச் செய்திகள் அதிகரிக்கும் தொற்று பரவல் பள்ளிகளை மூடுவது பற்றி கல்வி அமைச்சே முடிவெடுக்கும் நோன்பு பெருநாளுக்கான எஸ்ஓபி அடுத்த வாரம் அறிவிக்கப்படும் கோவிட் 19 தாக்கம் மக்கள் நலனும் பொருளாதார வளமும் சமமாக பேணப்படும் நாட்டில் கோவிட் 19 அன்றாட தொற்று எண்ணிக்கை 9 நாளாக 2000க்கு மேல் பதிவு செய்யப்பட்டது இன்று புதிதாக 2847 பேர் கோவிட் 19 தொற்றுக்கு இலக்கானார்கள் எண்மர் அந்த கொள்ளை நோய்க்கு பலியானதாக சுகாதார தலைமை இயக்குனர் தான் ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார் புதிதாக தொற்றுக்கு இலக்கானவர்களில் 2843 பேர் உள்நாட்டில் பாதிக்கப்பட்ட வேளை நால்வர் தொற்றுடன் தாயகம் திரும்பியவர்கள் ஸ்லாங்கூர் மீண்டும் அதிகமான தினசரி தொற்று எண்ணிக்கையை பதிவு செய்துள்ளது இன்று அங்கு 748 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதற்கு அடுத்த நிலையில் சரவாக்கில் 717 பேரும் கிளந்தானில் 476 பேரும் கோலாலம்பூரில் 302 பேரும் தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர் 2341 பேர் அத்தொற்றிலிருந்து மீண்டனர் 22512 பேர் மருத்துவமனைகளில் இன்னும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் 260 பேர் தீவிர கண்காணிப்பு பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் வேளை 125 பேருக்கு மூச்சு கருவி பொருத்தப்பட்டுள்ளது மற்றொரு நிலவரத்தில் ஃபார்மானியாகா லைஃப் சயின்ஸ் நிறுவன தயாரிப்பிலான வெரோசல் கோவிட் 19 தடுப்பூசி பயன்பாட்டுக்கு மருந்து கட்டுப்பாட்டு பிரிவு நிபந்தனையுடன் அனுமதி அளித்திருக்கிறது சீனாவை தளமாக கொண்ட சினோவேக் நிறுவனம் தயாரித்திருக்கும் இரண்டாம் தடுப்பூசி அது என தான் ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் விவரித்தார் மொத்தமாக அது சீனாவில் இருந்து கொண்டுவரப்பட்டு மலேசியாவில் குப்பிகளில் அடைக்கப்படும் நாட்டின் மருந்தக துறையில் இது புதிய வளர்ச்சியை உந்தச் செய்யும் என தான் ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் கிளந்தானில் கோவிட் 19 தொற்றுக்கு இலக்கானோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது அங்குள்ள மருத்துவமனைகளிலும் குறைவான ஆபத்து கொண்டவர்களுக்கான தனிமைப்படுத்தும் மையத்திலும் நோயாளிகள் நிரம்பியுள்ளனர் அதனால் மாநிலத்தில் சுகாதார பணியாளர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் இசானி ஹுசைன் தெரிவித்தார் கிளந்தானில் நேற்று ஆர்நோட் தொற்று விகிதம் 1.44 பதிவு செய்யப்பட்டது அது தேசிய ஆர்நோட் தொற்று விகிதம் 1.15 கடந்துள்ளது கிளந்தானில் நேற்று தினசரி தொற்று எண்ணிக்கை 662 என பதிவாகியது இது நாட்டில் பதிவு செய்யப்பட்ட மிக அதிகமான தினசரி தொற்று எண்ணிக்கை அந்த மாநிலத்தில் இதுவரையில் 10199 பேர் கோவிட் 19 தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அங்கு இன்னமும் 31 தொற்று பரவல்கள் உயிர்ப்புடன் உள்ளன தொற்று எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் இம்மாதம் 29ஆம் தேதி வரை கிளந்தானில் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு விதிக்கப்பட்டுள்ளது சரவா கோவிட் 19 தடுப்பூசியை சொந்தமாக வாங்கிக் கொள்ளலாம் தேசிய கோவிட் 19 நோய் எதிர்ப்பு திட்ட ஒருங்கிணைப்பு அமைச்சர் கைரி ஜமாலுடின் உடனான சந்திப்புக்கு பின் இம்முடிவு எட்டப்பட்டதாக சரவா துணை முதல்வர் டத்தோ அம்மா டாக்லஸ் உகா எம்பாஸ் தெரிவித்தார் சரவா கோவிட் 19 ஆலோசனை குழுவினர் தடுப்பூசி விநியோகிப்பாளருடன் கலந்துரையாடலை நடத்துவார்கள் கோலாலம்பூரிலிருந்து தடுப்பூசியை பெறுவதில் சிக்கல் நேர்ந்தால் மட்டுமே வெளியில் தடுப்பூசிகள் வாங்கப்படும் சரவாக்கின் உட்புற பகுதிகளில் வசிக்கும் மக்கள் நேரடியாக மாவட்ட அலுவலகங்களுக்கு சென்று தடுப்பூசியை பெறுவதற்கான விண்ணப்பத்தை செய்ய கூட்டரசு அரசாங்கம் ஒப்புதல் வழங்க வேண்டும் என டத்தோ அம்மா டாக்லஸ் கேட்டுக்கொண்டார் குச்சிங்கில் இரண்டாம் கட்ட தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தை அவர் பார்வையிட்டார் தொற்றுக்கு இலக்காகும் ஆபத்து உள்ளவர்கள் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் என 1278 பேருக்கு இன்று தடுப்பூசி செலுத்தப்பட்டது இரண்டாம் கட்ட தடுப்பூசி திட்டத்தில் 9,29,435 பேருக்கு தடுப்பூசி போட இலக்கிடப்பட்டுள்ளதாக டத்தோ அம்மா டாக்லஸ் தெரிவித்தார்
நோன்பு பெருநாள் கொண்டாட்டத்துக்கான நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறைகள் அடுத்த வாரம் அறிவிக்கப்படும். பெருநாள் தொழுகை, இடுகாட்டுக்கு செல்வது உள்ளிட்ட நடவடிக்கைகள் அனைத்தையும் அது உட்படுத்தி இருக்கும் என தற்காப்பு மூத்த அமைச்சர் ரத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். பெருநாள் கொண்டாட்டம் தொடர்பில் ஜாக்கிம் முன்வைத்த பரிந்துரைகள் துல்லியமாக ஆராயப்பட்டு மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. அதன் முழு விவரமும் அடுத்த வாரம் அறிவிக்கப்படும் என அமைச்சர் கூறினார். நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு மீதான அன்றாட செய்தியாளர் கூட்டத்தில் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி பேசினார். இவ்வேளையில் இதுவரை நள்ளிரவு 12 மணி வரை செயல்பட்டு வந்த ஐடில் ஃபித்ரி சந்தைகள் நாளை முதல் பின்னிரவு 2 மணி வரை இயங்க அனுமதிக்கப்படுகிறது. வியாபாரிகளின் வேண்டுகோளை ஏற்று இந்த நேர நீட்டிப்பு வழங்கப்பட்டிருப்பதாக டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி தெரிவித்தார். இந்நிலையில் கோவிட் 19 தொற்று அதிகரிப்புக்கு காரணமாக இருப்பதால் மாநிலம் கடந்து பயணிக்கும் தடை நீடிக்கிறது. டிசம்பர் 20 தொடங்கி இம்மாதம் 20 வரையில் மாநிலம் கடந்து பயணித்ததால் ஏற்பட்ட தொற்று பரவலில் 5,471 பேர் பாதிக்கப்பட்டனர். இம்மாதம் மட்டும் 7 தொற்று திரள்கள் ஏற்பட்டதையும் அதில் 23 பேர் தொற்றுக்கு இலக்கானதையும் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி சுட்டிக்காட்டினார். சொந்த ஊருக்கு திரும்புவது, நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது போன்றவற்றால் முதியோருக்கும் சிறாருக்கும் தொற்று எளிதாக ஏற்படுவதாகவும் அவர் கூறினார். மக்களுக்கு விருப்பம் இருக்காது என்றாலும் தொற்று பரவல்களை கட்டுப்படுத்த இக்கட்டான இந்த முடிவை அரசாங்கம் எடுத்திருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அமைச்சர், பள்ளிகளை தற்காலிகமாக மூடுவது பற்றி கல்வி அமைச்சு, சுகாதார அமைச்சு மட்டுமே முடிவெடுக்கும் என குறிப்பிட்டார். இவ்விவகாரத்தில் மாநில அரசாங்கம் தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடாது. தொற்று அதிகரித்து வருவது பற்றி பெற்றோர் கலக்கமுற்றிருந்தாலும் பள்ளிகளை மூடுவது பற்றி கல்வி அமைச்சு மட்டுமே முடிவெடுக்க இயலும் என அவர் நினைவுறுத்தினார். நடப்பு சூழல், குறிப்பாக தொற்று ஆபத்து பற்றி கல்வி அமைச்சு சுகாதார அமைச்சுடன் கலந்தாலோசிக்கும் என டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி விவரித்தார். இவ்வாண்டு தொடக்கத்தில் இருந்து ஏப்ரல் 20 வரை நாட்டில் பதிவான 39 தொற்று பரவல்கள் கல்விக் கழகங்களை உட்படுத்தியவை. கடந்த வாரத்தில் கல்விக் கழகங்களில் தொற்று பரவல்கள் இரட்டிப்பாகி இருப்பதாக சுகாதார அமைச்சு தெரிவித்தது. இதனால் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களிடையே தொற்றை கட்டுப்படுத்த சில மாநிலங்களில் பள்ளிகளை மூட உத்தரவிடப்பட்டது. கிளந்தானில் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை ஒட்டி 7 மாவட்டங்களில் உள்ள எல்லா பள்ளிகளும் மூடப்பட்டுள்ளன. பினாங்கு நிபோங் தபால் மெத்தடிஸ்ட் இடைநிலைப் பள்ளியும் இம்மாதம் 20 முதல் மூட உத்தரவிடப்பட்டது. அதே நாளில் சிலாங்கூரில் 19 பள்ளிகளும் ஜொஹூரில் 2 பள்ளிகளும் மூடப்பட்டன. ஏப்ரல் 21 நாள் ஜொஹூரில் மூடப்பட்ட பள்ளிகளின் எண்ணிக்கை 27 உயர்ந்தது. 10 சமய பள்ளிகளும் 17 தொடக்க பள்ளிகளும் அதில் அடங்கும். இன்று ஜொஹூரில் கிருமிநாசினி தெளிக்கும் நடவடிக்கைக்காக மேலும் 6 பள்ளிகளுடன் மொத்தம் 33 பள்ளிகள் மூடப்பட்டிருக்கின்றன. கோவிட் 19 கொள்ளை நோய் பரவலின் போது மக்களின் உயிரையும் வருமானத்தையும் பாதுகாப்பதில் சமநிகரான நடவடிக்கைகள் ஆராயப்படும். இரு கூறுகளையும் முறையாக செயல்படுத்துவதில் தேசிய கூட்டணி அரசாங்கம் முனைப்பு காட்டி வருவதாக பிரதமர் தான்ஸ்ரீ முஹிரின் யாசின் தெரிவித்தார். உலகளவில் கோவிட் 19 கொள்ளை நோய் ஏற்படுத்திய தாக்கத்தில் மலேசியாவும் விடுபடவில்லை. பொருளாதார நடவடிக்கைகள் முடக்கப்பட்டதால் அதிகமானோர் வேலையிழந்தனர். சிலரால் வணிகத்தை தொடர இயலவில்லை. இன்றியமையா பொருட்களின் விநியோகமும் பாதிக்கப்பட்டதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். உள்நாட்டு வாணிக பயணிட்டாளர் விவகார அமைச்சுக்கு வருகை மேற்கொண்டு அவர் உரையாற்றினார். வேலை, கல்வி, வாணிகம் உள்ளிட்ட மக்களின் அன்றாட வாழ்க்கை முறையில் தாக்கத்தை ஏற்படுத்திய கோவிட் 19 அவற்றை தொடர்வதில் புதிய அணுகுமுறையையும் ஏற்படுத்தியது. அவ்வகையில் மக்களின் வாழ்வாதார நீட்சிக்கும் பொருளாதார மீட்சிக்கும் சிக்ஸார் எனப்படும் தீர்வு, நெகிழ்திறன், மறுதொடக்கம், மீட்டெடுப்பு, புத்துயிர் அளித்தல், சீரமைத்தல் ஆகிய அணுகுமுறைகளை அரசாங்கம் கையாண்டு வருகிறது. இப்போது 5 கட்டமான நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் புத்துயிர் அளித்தலை அரசாங்கம் செயல்படுத்தி வருவதையும் தான்ஸ்ரீ முஹிதீன் சுட்டிக்காட்டினார்.
மக்கள் இன்னும் முழுமையான பொருளாதார மீட்சியை எட்டாத நிலையில் இன்றியமையா பொருட்களின் விலையேற்றம் கண்காணிக்கப்பட வேண்டும். உள்நாட்டு வாணிக பயணிட்டாளர் விவகார அமைச்சர் தொடர்புடைய தரப்புகளோடு இணைந்து அந்த விவகாரத்தை கையாள வேண்டும் என பிரதமர் வலியுறுத்தினார். Kerajaan sedar tindakan sebilangan pemborong atau pempenyaga yang mengambil kesempatan dengan sewenang-wenangnya menaikkan harga barangan keperluan pada musim-musim tertentu. Sejak akhir-akhir ini kita sering mendengar banyak keluhan daripada rakyat mengenai dakwaan kenaikan harga barangan keperluan utama apabila datangnya musim-musim perayaan seperti bulan Ramadan dan tak lama lagi hari raya. Kenaikan harga barang ini sudah tentunya membebankan pengguna, terutamanya golongan yang berpendapatan rendah, peniaga dan penjaja kecil. பொருட்கள் அதிக விலையில் விற்கப்பட்டால் பொதுமக்கள் அது பற்றி தொடர்புடைய தரப்புக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் தான்சி முஹிதீன் அறிவுறுத்தினார். இவ்வேளையில் மக்களிடையே சிறந்த வரவேற்பை பெற்றிருக்கும் உள்நாட்டு பொருட்களை வாங்கும் திட்டத்தையும் மலேசிய விற்பனை திட்டத்தையும் பிரதமர் பாராட்டினார். இவ்வேளையில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி இவ்வாண்டு 6-7.5% வரை இருக்கும் என பேங்க் நகாரா அண்மையில் கணித்திருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். உள்நாட்டு வாணிக நடவடிக்கைகளின் நிலையான மீட்சி, அதிகரித்திருக்கும் அயல்நாட்டு தேவைகள் ஆகியவை அந்த நம்பிக்கைக்கு அடிப்படையாக இருக்கின்றன. மத்திய பொருளாதாரத்தின் அந்த இலக்கை எட்டுவதற்கும் பொருளாதார மீட்சி சரியான தடத்தில் இருப்பதற்கும் எல்லா தரப்புகளின் ஒத்துழைப்பும் தேவை. எனவே பொது சேவை ஊழியர்கள் எனும் வகையில் கோவிட்-19 தொற்றை கட்டுப்படுத்துவதிலும் பொருளாதாரத்தை மீட்சியுற செய்வதிலும் அரசாங்கத்துக்கு உரிய ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என தான்சி முஹிதீன் கேட்டுக்கொண்டார். பெருநாள் கால விலை உச்சவரம்பு திட்டம் கடந்த புதன்கிழமை தொடங்கியது. இதுவரை மேற்கொள்ளப்பட்ட 4000-க்கும் மேற்பட்ட சோதனைகளின் வாயிலாக 4 புகார்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. நிர்ணயிக்கப்பட்ட விலையை காட்டிலும் அதிக விலையில் பொருட்கள் விற்கப்பட்டது தொடர்பில் உரிய நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது. நோன்பு பெருநாள் காலகட்டத்தில் பொருட்களின் விலை அதிகரிக்கப்படுவதை தவிர்க்க களச்சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக உள்நாட்டு வாணிப பயணிட்டாளர் விவகார அமைச்சின் நடவடிக்கை பிரிவு துணை இயக்குநர் ஷம்சுல் நிசாம் கலில் தெரிவித்தார். முறையான காரணங்கள் இன்றி வணிகர்கள் பொருட்களின் விலையை உயர்த்தக்கூடாது, மீறினால் சட்ட நடவடிக்கைக்கு ஆளாக நேரிடும் என ஷம்சுல் நிசாம் எச்சரித்தார். நோன்பு பெருநாளை முன்னிட்டு சிலாங்கூர் மாநில அரசு ஊழியர்களுக்கு சிறப்பு நிதி வழங்கப்படுகிறது. அரை மாத சம்பளம் அல்லது குறைந்தது 1000 ரிங்கிட் நிதி அடுத்த மாதம் 19 தேதி வழங்கப்படும். மாநில செயற்குழு உறுப்பினர்கள், சட்டமன்ற தலைவர், துணைத் தலைவர், மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், உயர்நிலை நிர்வாகத்தினர், கூட்டரசு அரசாங்கத்தால் சம்பளம் கிடைக்கப்பெறும் மாநில அரசாங்க சேவை உறுப்பினர்கள் ஆகியோருக்கு அந்த சிறப்பு நிதியுதவி வழங்கப்படும் என மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமீருடின் ஷாரி தெரிவித்தார். சிலாங்கூர் மாநில அரசாங்க பணியாளர்களுடனான ரமலான் நிகழ்ச்சியில் அவர் இதனை அறிவித்தார். அந்த சிறப்பு நிதியுதவி 2,26,75 ரிங்கிட்டை உட்படுத்தியுள்ளது. மலேசிய சூப்பர் லீக் போட்டி இன்றிரவு நடைபெறும் ஆட்டத்தில் சபாவை வீழ்த்த உபசரணை அணியான சிலாங்கூர் எஃப்சி போதுமான வியூகங்களுடன் ஆயத்த நிலையில் உள்ளது. அண்மையில் நடந்து முடிந்த 2 ஆட்டங்களில் பேரா எஃப்சி மற்றும் மலாக்கா யுனைடெட் எஃப்சி அணிகளை வெற்றி கொண்ட நம்பிக்கையை அடுத்து சபாவையும் வீழ்த்த முடியும் என்ற ஊக்கத்தை சிலாங்கூர் அணி பெற்றுள்ளது. சிலாங்கூர் சபா அணிகளுக்கு இடையிலான அவ்வாட்டம் இன்றிரவு MBPJ அரங்கில் நடைபெறவுள்ளது. புள்ளிப்பட்டியலில் அணியின் தரநிலையை மேம்படுத்தும் அதேவேளை வெற்றி தருணங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக சிலாங்கூர் அணி இன்றிரவு தனது வலுவான விளையாட்டாளர்களை களம் இறக்கும் என அதன் தலைமை பயிற்றுநர் கார்ஸ்டன் நைட்ஸல் கூறினார். அணியின் முக்கிய 11 விளையாட்டாளர்கள் தேர்வு அவர்கள் திடலில் வெளிப்படுத்திய திறனை கொண்டு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மிகச்சிறந்த ஆற்றலை வெளிப்படுத்திய விளையாட்டாளர்களை தேர்வு செய்து சிலாங்கூர் அணி களமிறக்க வேண்டியுள்ளது. அதேவேளை இப்பருவத்தில் ஊக்க
நோக்கமில்லாமல் விளையாடிய முக்கிய சில ஆட்டக்காரர்கள் ஓய்வில் வைக்கப்படுவர் என்றும் அவர் கூறினார். சில தினங்களுக்கு முன் லிகாசில் UITMFC அணியை வீழ்த்திய சபா அணியின் ஆற்றலையும் சாதாரணமாக எடை போட்டுவிட முடியாது என அந்த ஜெர்மனிய பயிற்றுனர் கூறினார். ஸ்லாங்கூர் அணி இப்போது பட்டியலில் 14 புள்ளிகளுடன் 5வது இடத்தில் உள்ளது. அடுத்து மலேசிய லீக் கார்பந்தாட்டம். போட்டியாளர்களையும் நடுவர்களையும் உட்படுத்திய சிக்கல்கள் தொடர்ந்து பலரது கவனத்தை ஈர்த்து வரும் நிலையில் நடுவர்களின் கடமைகளுக்கு மதிப்பளிக்குமாறு FAM மலேசிய கார்பந்து சங்க செயலாளர் ஸ்டுவர்ட் ராமலிங்கம் போட்டியாளர்களை கேட்டுக்கொண்டுள்ளார். நடுவர்கள் களத்தில் தங்களின் பொறுப்புகளை திறன்பட நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். அதேவேளை விளையாட்டு வீரர்களும் சொந்த உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காமல் நடுவர்களின் சூழலை புரிந்து கொள்ள வேண்டும் என ஸ்டுவர்ட் அறிவுறுத்தினார். குவாந்தான் டாருல் மக்மூர் அரங்கத்தில் ஸ்ரீபஹாங் FC JDT அணிகளுக்கு இடையேயான போட்டியின் போது JDT ஆட்டக்காரர் கொன்சாலோ கப்ரேரா கோபத்துடன் நடுவரை தொடும் காட்சி ரசிகர்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியது. மற்றொரு நிலவரத்தில் KDA FC அணியின் இளம் விளையாட்டாளர் நடுவரிடம் கோபத்துடன் நடந்து கொண்ட காரணத்திற்காக சிவப்பு அட்டை கொடுக்கப்பட்டு திடலில் இருந்து வெளியேற்றப்பட்டார். ஈராயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டுக்கான முதலாம் ஆண்டு மாணவர் பதிவு வரும் ஏப்ரல் 30 தேதியுடன் நிறைவடைகிறது. தமிழ் பள்ளியே நம் தேர்வாகட்டும். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.